இந்தியன் டீமுடைய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி தான் மூணு தடவை தற்கொலை எண்ணெய் தொடர்ந்ததா சக வீரர் ரோஹித் சர்மா கிட்ட சொல்லி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. 2018 வருஷத்துல முகமது ஷமி தன்னுடைய மனைவியால கடும் சர்ச்சையில சிக்கினாரு. ஷமி தன்னை தாக்கியதா அவரோட மனைவி புகார்களை அடுக்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு விபத்துல சிக்கினாரு ஷமி. இதனிடையே இந்தியன் டீம்ல காயம் காரணமா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால மூணு தடவை தற்கொலை எண்ணம் வந்ததா சொல்லியிருக்காரு ஷமி. கடந்த ஒரு வருஷமா இந்தியன் டீமோடைய முக்கிய ஃபாஸ்ட் போலரா இருக்காரு ஷமி. சிறப்பா செயல்பட்டு வர்றாரு. குறிப்பா டெஸ்ட் போட்டிகள்ல அவரோட விக்கெட் வேட்டை பயங்கரமா இருக்கு. அவர் நிறைய மேட்சஸ்ல இந்தியன் டீமுடைய வெற்றிக்கு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி 2015 2018 வரைக்கும் பல கடினமான நிகழ்வுகளை சந்திச்சிருக்காரு ஷமி. 2015 வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல பங்கேற்றுக்கிட்ட முகமது ஷமி அதுக்கப்புறம் காயம் காரணமா இந்தியன் டீம்ல வாய்ப்பு இழந்தாரு. சுமார் 18 மாசங்கள் சிகிச்சை மற்றும் பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறமே இந்தியன் டீமுக்குள்ள திரும்பினாரு ஷமி. அதுக்கப்புறம் 2018 ஷமியோட மனைவி ஹாசின் ஜஹான் அவர் மேல வன்முறை புகாரை கலப்பினாங்க. மேலும் பல பெண்களோட ஷமி சாட்டிங் செஞ்சதா புகார் சொன்னாங்க. அதை பத்தியான விசாரணை மற்றும் ஊடகங்கள்ல வந்த செய்தியால தூண்டு போயிருந்தாரு ஷமி. அதுக்கப்புறம் அந்த வருஷம் ஐபிஎல் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி கார் விபத்துல சிக்கினாரு. அதுல அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டுச்சு. சர்ச்சை மற்றும் காயங்களால அப்போ ஷமிக்கு இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்கல. அதனால அப்போ கடும் மன உளைச்சல சிக்கி தவிச்சாரு ஷமி. ஒரே நேரத்துல குடும்ப வாழ்க்கையிலும் கிரிக்கெட் வாழ்க்கையிலும் ஏற்பட்ட நிலைக்குலைவால தவிச்சிருக்காரு. அப்போதான் அந்த மோசமான எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. மூணு தடவை தனக்கு தற்கொலை எண்ணம் வந்ததா இப்போ சமூக வலைத்தளத்துல சக வீரர் ரோஹித் சர்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ தன்னோட குடும்பத்தினர் பயத்தோடய தன்னோட பக்கத்துல உட்காந்ததா சொல்லியிருக்காரு. இதை பத்தி ஷமி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2015 வேர்ல்டு கப்ல காயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் டீமுக்கு திரும்ப 18 மாசங்கள் ஆச்சு. அதுதான் என் கிரிக்கெட் வாழ்க்கையில மோசமான காலம். அதுக்கப்புறம் குடும்பத்துல பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது. அதுக்கு நடுவுல ஐபிஎலுக்கு 10-12 நாட்கள் இருந்த நிலைமையில சாலை விபத்துல சிக்கினேன். அதே சமயம் என் தனிப்பட்ட விவகாரம் பத்தி ஊடகங்கள்ல பெருசா பேசப்பட்டு வந்துச்சு. என் குடும்பத்தோட ஆதரவு மட்டும் இல்லைன்னா கிரிக்கெட்டை விட்டு விலகிடலாம்னு நினைச்சேன். அந்த நேரத்துல எனக்கு மூணு தடவை தற்கொலை எண்ணம் வந்துச்சு. என் வீட்டுல யாராவது ஒருத்தவங்க எப்போதுமே என் கூட உக்காந்து என்னை கண்காணிச்சுட்டு வந்தாங்க. என் வீடு 24வது மாடியில இருந்தது. அங்கிருந்து நான் கீழே குதிச்சுடுவேணும் அப்படின்னு பயந்தாங்க. அந்த சமயத்துல என்னுடைய குடும்பத்தினர் என்னை கிரிக்கெட் மேல கவனம் செலுத்துமாறு சொன்னாங்க. நான் சோர்ந்து போன போதெல்லாம் என்னுடைய சகோதரர் மற்றும் நண்பர்கள் எனக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா நான் மோசமா ஏதாவது செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஷமி.